YouTube நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட முடி வந்து கிரே ஹேர், அதாவது நமக்கு வந்து இளம் நரை பிரச்சனைகள், முடிகள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செம்பட்டையா இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த எண்ணெய்க்கு பேர் என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது வந்து பச்சை எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சுத்தமான கரிசலாங்கண்ணியை மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணியும் 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் வந்துட்டு செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெயும் வந்து நான் பயன்படுத்த போறேன். இதை எப்படி பயன்படுத்துறது, இதை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு பாத்திரத்துல நீங்க எடுத்து வச்சக்கூடிய இந்த 100 ml தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் வந்து பயன்படுத்துறது. இது கூட பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். இந்த கரிசலாங்கண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நல்லா தண்ணியில அலாசிட்டு ஒரு ஈர துணியில வந்து கட்டி வச்சிருந்தது, அதாவது புழுக்கள் அதே மாதிரி பூச்சிகள் இருந்தது அப்படின்னா அது வந்து போகிறக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கங்க. இதை வந்து நம்ம இந்த எண்ணெயோட வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் வேற எந்த ஒரு இன்கிரீடியன்ட்மே ஆட் பண்ணல. நீங்க வந்து சளி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை இருக்கிறீங்க, அதிகமா வந்து இந்த மாதிரி எண்ணெய்கள் வந்து பயன்படுத்துறதுனால வந்து தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தலாம், ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். இதுலக்கூடிய எல்லா சாரும் வந்து நல்லா எண்ணெயில இறங்குற வரைக்கும் நம்ம வந்து காய்ச்ச போறோம். ஒரு 5 to 10 minutes வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க இந்த எண்ணெய் வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஃபிளேம்ல வந்து காய்ச்சினோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எண்ணெயோட சாறு ஃபுல்லாவே வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதுல இருக்கக்கூடிய எல்லா சாருமே வந்துட்டு எண்ணெயில இறங்கிடுச்சு. மேல வெள்ளையே இருக்கிறதுல விதைகள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பூ, விதை, தண்டு எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தினேன். இப்ப நீங்க கலர் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப எண்ணெய் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வடிஞ்சு எண்ணெயில இந்த சாறு எல்லாமே வந்து ஃபுல்லா இறங்கிருச்சு. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டர் போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இங்க ஃபுல்லாவே வந்து வடிச்சிருங்க. நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் போட்டு நல்லா வந்து ஏர் டைட்டட் கண்டெய்னர்ல போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கங்க. நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு 4 months வரைக்கும் நமக்கு கெடாமையே பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் அதே மாதிரி வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அதனால் வந்து சுத்தமான நமக்கு கரிசலாங்கண்ணி எண்ணெய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி உதிர்தல், முடி வந்து கொட்டுதல், புதிய முடி வளர்றக்கும், இளம் நிறைய இருந்தது அப்படின்னா இது மறையிறக்கும் இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லா பயன்தரும். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.